இந்த கூட்டத்துக்கு பெருந்திரளாக சமூகம் அளித்திருக்கிற அன்பான இளைஞர்களே, பெரியவர்களே, தம்பி தங்கையினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேரம் பிந்தி வந்தமைக்காக தயவு செய்து என்னை மன்னிக்குமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பல கூட்டங்களிலே தொடர்ச்சியாக பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறபடினாலே நேரத்தை சரியாக முகாமைப்படுத்த முடியாமல் இருக்கிறது. இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு குரலாக ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தமிழ் மக்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருந்து ஒரு குரல் இன்றைக்கு ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அது ஒரு பலமான குரலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படியான ஒரு தேவை இன்றைக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக தென்னிலங்கையிலிருந்து வருகிற செய்திகளை பார்க்கிற போது அதிலே விசேடமாக இந்த காபந்து பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏதோ நாங்கள் கொடுக்கிறதை வாங்கி தின்கின்றவர்கள் என்பதை போல பேசிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்ட நாளிலே இருந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பார்த்து அதெல்லாம் தர முடியாது, அது சமஷ்டி என்றால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அரசு இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார், அரசியல் தீர்வு என்ற எதுவும் இல்லை, நாங்கள் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்போம், ஏதோ தாங்கள் தான் எங்களுக்கானதை தீர்மானிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே நாங்கள் கொடுக்கிற செய்தி என்னவாக இருக்க வேண்டும்? இப்படியான சூழ்நிலையிலே எங்களை பற்றி ஐயா நாங்கள் தீர்மானிப்போம், எங்கள் தலைவிதியை நாங்கள் நிர்ணயிப்போம், நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று முகத்தில் அடித்தால் போல் நீங்கள் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். இன்றைக்கு தேவைப்படுகிறது அதுதான். அது ஒரு பலமான அடியாகவும் இருக்க வேண்டும். பலமான அடியாக இருக்கிறதாக இருந்தால் எப்படியாக அதை செய்ய முடியும்? ஒட்டுமொத்தமாக தமிழினம் ஒன்றாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் 5 தேர்தல் மாவட்டங்களிலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுக்கிற அந்த வாக்கினால்தான் அந்த செய்தியை நாங்கள் அவ்வளவு அழுத்தமாக இறுக்கமாக முகத்தில் அடித்தால் போல் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொல்ல முடியும். அதை நாங்கள் செய்ய வேண்டும், அதை எங்களுக்காக செய்ய வேண்டும், எங்களுடைய தன்மானத்துக்காக செய்ய வேண்டும், எங்களுடைய பிறப்புரிமையை நிலைநாட்டுவதற்காக செய்ய வேண்டும். இன்றைக்கு அதை செய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்பதை விட வேறு வழி கிடையாது. நாங்கள் ஒரு அணியாக ஒரு பலமான செய்தியை சொல்லுவதாக இருந்தால், தேர்தலிலே வாக்களிப்பதிலே அதனை செய்வதாக இருந்தால் அதை எப்படி செய்ய முடியும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. வேறு ஒரு கட்சி கூட இன்றைக்கு ஒரு 5 பாராளுமன்ற உறுப்பினர்களையாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான திராணி கிடையாது. மாற்று அணி, மாற்று அணி என்று சொல்லி வருகிறவர்கள் மாற்று அணியே கிடையாது. மாற்று அணி என்று சொன்னால் எங்களை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் எங்களுடைய இடத்தை பிடிக்க வேண்டும். அவர்களுடைய இலக்கே 1 ஆசனம் 2 ஆசனம், அதான் அவர்களுடைய இலக்கு. அதுவும் யாழ்ப்பாணத்துக்குள்ள மட்டும்தான். வடகிழக்கு இணைந்த தாயகம் என்றெல்லாம் உறக்க கத்துவார்கள், ஆனால் கிழக்கிழங்கு எங்கே இருக்கு என்று தெரியாது. ஆணரவை கடந்து போக பயம். இங்கேதான் அவர்களுடைய அரசியல் முழுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிப்பதுதான் அவர்களுடைய அரசியல் கொள்கை. ஆகையினாலே அவர்களை நீங்கள் எந்த விதத்திலையும் திரும்பி பார்க்கவும் கூடாது. அவர்களெல்லாம் ஆசன ஆசைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி போனவர்கள். அதை விடுத்து இன்னொரு அணி இருக்கிறது. இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஆசை காட்டி உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் தருகிறேன் என்று விண்ணப்ப படிவங்கள் விநியோகித்து அந்த உத்தியோகங்களை தான் தருவதாக சொல்லி ஏமாற்றி அப்படியான ஏமாளிகள் எங்களுடைய இளைஞர்கள் என்று நினைத்து கொண்டு செயற்படுகிற ஒருவர் இருக்கிறார். இந்த பிரதேசத்துக்கும் வந்திருப்பார், அல்லது இங்கே இளைஞர்களை அங்கே கூப்பிட்டு விண்ணப்ப படிவங்களை கொடுத்திருப்பார். அதற்கு நீங்கள் விலை போய்விடக்கூடாது. அந்த
ஏமாற்ற யுக்திக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அப்படியாக அரசாங்க உத்தியோகங்கள் கொடுக்கப்பட முடியாது. இது முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றுவதும் தமிழ் இளைஞர்களை மடையர்கள் என்று சொல்லுகிறதான ஒரு செயல். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. விருப்பமானால் விண்ணப்ப படிவங்களை நிரப்பி கொடுங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த விதமாக இழிவாக எங்களுடைய இளைஞர்களை உபயோகிக்கிறவரை, எங்களுடைய இளைஞர்களுக்கு தன்மானம் கிடையாது, சூடு சுருணை கிடையாது என்று நேரடியாக முகத்துக்கு சொல்லுவதைப் போல உங்களுக்கு வேலை தருகிறேன், வாக்கை தாருங்கள் என்று கேட்கிறவருக்கு நீங்கள் செருப்பால் அடித்ததைப் போல இந்த தேர்தலிலே பதில் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு தீர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். காலகாலமாக டக்ளஸ் தேவானந்தா செய்து வந்தார், அவரையும் இந்த தேர்தலிலே நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். இந்த தேர்தலிலே டக்ளஸ் தேவானந்தா வெற்றி பெறக்கூடாது. அங்கயன் ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது. அப்படி அவர்கள் போவதாக இருந்தால் எங்களுடைய நிலைப்பாடு, இந்த நாட்டிலே வாழுகிற வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கும். அவை அனைத்தையும் புறந்தள்ளி ஒரே ஒரு அணியாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய, ஒரு நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மட்டும் வாக்களிப்பதன் மூலமாகத்தான் அவர்களுடைய கொட்டத்தை நாங்கள் அடக்க முடியும். 20 ஆசனங்கள் வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஐயா சொல்லியிருக்கிறார். நாளைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். அவருடைய வேண்டுகோளின்படி 20 ஆசனங்களோடு நாங்கள் செல்கிற போது, வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருந்து நேற்றைக்கும் நேற்று முன்தினமும் நான் கிழக்கிலே பிரச்சார கூட்டங்களில் ஈடுபட்டிருந்தேன். கிழக்கு மக்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். பலமாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுவோம் என்று திடகாத்திரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இணையாக வடக்கிலே இருந்து நாங்களும் கைகோர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. எங்களுடைய மக்களுடைய தேர்தல் முடிவு, தேர்தலிலே அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தி எந்தவித சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தமிழ் தேசியத்துக்கானதாகவும் நாங்கள் கேட்கிற அரசியல் தீர்வுக்காக ஆவதும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவர்களிடத்திலே ஒற்றுமை கிடையாது. இவர்கள் ஒருவர் இப்படி சொல்லுகிறார், மற்றவர் அப்படி சொல்லுகிறார், வேறொருவர் இன்னொன்றதை சொல்லுகிறார் என்று அரசாங்கம் சொல்லுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஆசனம் கூட வடக்கு கிழக்கிலே இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அப்படி செல்லுமாக இருந்தால் நாங்கள் எங்களையே பலவீனப்படுத்துகிறவர்களாக ஆகிவிடுவோம். இந்த தேர்தல் நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தும்படியாக அல்ல. நாங்கள் கேட்பது நீங்களே உங்களை பலப்படுத்துங்கள் என்று. இது மக்களுடைய தெரிவு, மக்களுடைய பிரதிநிதிகள். நீங்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் இருந்து வருகிற செய்தியாக இருக்க வேண்டும். இல்லை, நாங்களே எங்களை பலவீனப்படுத்தி விடுகிறோம் என்று நினைத்தால் ஒருவரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலத்தையும் ஒன்றாக்கி ஒருமுகப்படுத்தி நாங்கள் தேர்தலிலே அந்த முடிவை சொல்லுவோமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்புக்கு மாறாக எவரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆகையினாலே அது உங்களுடைய கையிலே இருக்கிறது. உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட போகிற அல்லது நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு போகிற பேனாவிலே இருக்கிறது. நீங்கள் போடுகிற அந்த புல்லடியிலே இருக்கிறது. அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும். சுகாதார கெடுபடிகளினாலே சிலர் வாக்களிப்பதிலே தயக்கம் காட்டுவார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் உற்சாகப்படுத்தி ஒரு நாள் ஒரு சில மணி நேரம் இதற்காக செலவிடப்பட வேண்டும் என்றால் இது எங்களுடைய பிறப்புரிமை. அதை செய்ய பண்ண வேண்டும். அவர்கள் வாக்களிக்கிற போது வீட்டு சின்னத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் இந்த தேசத்திலே, ஏன் இந்த உலகத்திலே, இதுதான் நாங்கள் சொல்லுகிற செய்தி. அந்த சிறிய புல்லடி சொல்லுகிற செய்தி மிக மிக பலமான செய்தியாக ஒலிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முழுவதுமாக துணை செய்வீர்கள் என்று உங்களிடத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.